சற்று இது வந்து நீங்க ஒத்துழைச்சு அமைதியா இருக்கு, இது நீங்க வந்து வெற்றிகரமா எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஆண்டும் நான் இதை செய்யறதுக்கு இது என் பேர் என்ன உத்தரவிட்டு சுதாகர் சொல்லியுடைய நண்பர் சிவகிருஷ்ணகுமாரியை கூட படிச்சவர். சிலதுக்கப்புறம் வந்து சினிமாவில் வந்து டிவியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரொம்ப ஒரு ஃபேமிலியில் இருக்க வந்தவர். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எதிர் சுதாகர் இங்கே நம்ம எல்லாம் சேர்ந்து வாழணும்னு இங்கே வந்து சொல்லிட்டு கை கூட வச்சிருக்காங்க. இப்போ தர்மசாலி ஸோ வர்ஷன் சிங் ஒரு பேர் சார், நிறைய நல்ல விஷயங்களை எதிர்பார்த்துக்கிறேன், அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிறைய நல்ல விஷயங்கள், என்ன நிறைய விஷயங்கள் நிறைய இருக்க ஒன்னே ஒண்ணுதான் இப்போ வந்து முதல் சொல்றது. முதல் வந்து நம்ம ஃபேன்ஸ் இந்த மனசுக்கு வந்திருக்காங்க. நான் முதல்ல இருந்து சொல்றது அதான், முதல்ல குடும்பத்தை பாருங்க, அப்பா அப்பாவை கவனிங்க. தங்களிடம் அன்பு ஆதரவு எதிர்பார்க்கிறோம். தங்கள் மண்ட நிர்வாகிகளிடம் தொலைபேசியிலாவது நேரிலாவது குடும்ப நலம் மற்றும் மண்ட நண்பர்கள் ரசிகர்கள் நலம் விசாரித்தால் தங்கள் அன்பு கிடைக்கும். லட்சோப லட்ச ரசிகர்கள் இன்றும் தங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவர்களை பார்ப்பதற்கும் அடிக்கடி ஒரு வாய்ப்பு தந்தால் அது எங்களுக்கு பெரும் ஆதரவாக இருக்கும். இல்லை டெஃபினெட்லி நான் வந்து சொல்லியிருக்கேன், ஒரு ரெண்டு ஃபோன் லைன் வந்து இங்கே மண்டபத்திலே வந்து வச்சுட்டு அதுக்கு ஒரு நான் ரெண்டு பேரை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக எந்த ஃபோன் வந்தால் கூட நீங்கள் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது முக்கியமானது இருந்தால் நான் டெஃபினட்டாக அதை பார்த்து ரொம்ப முக்கியமானது இருந்தால் நானே அவங்களை கூப்பிட்டு நான் பேசுகிறேன். இது 100%. தமிழக மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் பெற்ற நமது இயக்கம் தொடர்ந்து செய்ய போகும் பணிகளுக்கு தாங்கள் அங்கீகாரம் அளிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கு நாம் செய்ய போகும் பணிகள் எதிர்காலத்தில் என்ன என்பதை அறிய ஆசைப்படுகிறோம். இந்த பணி வந்து இனி எதுவுமே நான் வந்து முடிவு செய்யல. இப்போ வந்து முதல்ல வந்து எனக்கு இருக்கிற வந்து பணி ஆக்ட் பண்றது. இப்ப மிகப்பெரிய ஒரு படம் ரோபோ எந்திரன், அந்த படத்தை பத்தி நானே நிறைய சொல்லக்கூடாது. அந்த படம் மாதிரி இதுவரைக்கும் இந்தியாவில் இந்தியா துறையாளர்கள் இதுவரைக்கும் எடுத்தது கிடையாது. அந்த படம் வந்த பிறகு இந்தியாவே அந்த படத்தை பத்தி பேசும் இதுல சந்தேகமே கிடையாது. ஸோ மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த படம், அந்த இந்திரன் படத்தில் வந்து எனக்கு, சங்கர் சாருக்கு, இந்த ப்ரொடியூசருக்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாமே இருக்கு. அது சாதாரண படம் இல்லை, அது வந்து சங்கருடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே எனக்கு அந்த கதையை சொன்னாங்க. அந்த கதை சொல்லும்போது நான் வந்து அப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியாக கூட அந்த படத்துக்கு வந்து தாக்குப்பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து அப்போ சிவாஜி கதை தான் சொன்னாங்க. நான் சிவாஜி கதை தான் ஓகே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ரோபோ வந்து அது யார் எந்த ப்ரொடியூசர் பார்த்தா கூட அதுக்கு வந்து பல கோடிகளாம், 100, 150 கோடி கூட அதுக்கு வந்து பத்தாது. அதனால தான் அவங்க 3 லாங்குவேஜில் வந்து அந்த படம் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஃபாரின் டெக்னீஷியன்ஸ். மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அது. அது இந்தியாவுக்கே பெருமை, இந்த தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெருமை நீங்க நினைச்சு பாருங்க. அவ்வளவு மிகப்பெரிய படத்தில் நான் ஈடுபடுத்திட்டு இருக்கேன். அந்த படம் வந்த பிறகு நாம உட்கார்ந்து நம்ம பேசலாம், நாமளா முடிவு. தங்கள் லட்சிய பாதையின் ஏழில் 30 வருடங்களுக்கு மேலாக தங்களுடன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் நீங்கள் எங்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன, அதை அறிய ஆசைப்படுகிறோம். நான் சொல்லிட்டேன்னா முதல்ல இதை முடிவிட்டோம், ரோபம் முடிவிட்டோம். அன்பு தலைவர் அவர்களுக்கு மன்றத்திற்கு தலைமையிடம் நமக்கு என்று தனி மன்ற கொடி, நீண்ட காலமாக இருந்து வரும் உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் படிவம் தந்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து அளித்திட வேண்டும். சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துன்னா அந்தஸ்து வந்துட்டு நாம தேடி போகக்கூடாது, அது தானா வரணும். நம்ம சமுதாயத்துக்கு வந்து உணர்வு பூர்வமா நாம ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள், சுயநலம் இல்லாம ஒரு நல்ல காரியங்கள் நம்ம செஞ்சோம்னா அந்தஸ்து மரியாதை தானா வரும். நீண்ட காலமாக மன்றத்தில் பணிபுரியும் நிர்வாகிகள் மூலம் மாவட்டம் தோறும் நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு செய்திட ஆவணம் செய்திட வேண்டும். நிர்வாகிகள் மூலமா உதவி செய்யணும்னு சொன்னா டெஃபினெட்லி எப்படி உதவி செய்யணும், பணம் கொடுத்தா தானே, அந்த பணம் தானே நீங்க செய்ய முடியும். ஒன்று மட்டும் நான் வந்து ஆணித்தரமா நம்பிக்கை இருக்கு,
பணம் ஜனம் ரெண்டுமே ஒண்ணு ஒண்ணு ஒரு இடத்துல சேர்க்கக்கூடாது. பணம் இருக்கிற இடத்துல ஆளுங்களை விடக்கூடாது, ஆளுங்கிற இடத்துல பணம் கொடுக்கூடாது. ரெண்டும் சேர்ந்தா அங்கே அரசியல் உண்டாகும். ஸோ டெஃபினெட்லி எதிர்காலத்தில் என்ன செஞ்சா கூட பணம் மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அப்படி இருந்தால் அது தனியாக நான் பண்ணிக்கிறேமே ஒழிய வேறு உதவி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. நான் வந்து உங்க பணத்தை நான் எடுத்துக்க மாட்டேன். என்னுடைய பணத்தை நான் வந்து கண்காணித்து நானே நேரடியாக செய்கிறேனே வழியா யார்கிட்டயும் பணம் கொடுக்க மாட்டேன். அப்படி செய்ய வேண்டியது நேரம் வரும்போது. ரசிகர்கள், ஒவ்வொரு மாவட்ட மன்ற உறுப்பினர்களும் உங்களுடன் புகைப்படம் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும். சொல்லிட்டேன். சமுதாயத்தில் மக்கள் நற்பணி தொடரவும் ரஜினி ரசிகர் மன்றம் முற்போக்கு இயக்கம் அறிவிக்க வேண்டுகோள். நேரம் வரும்போது சொல்றேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்பு நீங்கள் உதவி செய்தீர்கள், ஆனால் இப்பொழுது நிறுத்திவிட்டீர்கள் என்று அப்படி என்று மக்கள் நினைக்கிறார்கள். உங்கள் நற்பணி தொடர வேண்டும். சேர்ந்த கல்யாணம் அதெல்லாம் வந்து தெரிஞ்சு செஞ்சேன். இப்ப தெரியாம செஞ்சிட்டு இருக்கு, அதான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கல்யாணம் வந்து முதல்ல வந்து சொன்ன 30 மாவட்டங்கள்ல வந்து எல்லா அதுல வந்து நான் கல்யாணம் செய்யணும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 80 கல்யாணம் நம்ம வந்து செஞ்சிருக்கோம். 30 மாவட்டம் கல்யாணத்தை செஞ்சு முடிச்ச பிறகு இப்ப கொஞ்சம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கோம். ஸோ வேற வித மாதிரி நான் வந்து அதை உதவி செஞ்சிட்டு இருக்கேன். அதை வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரசிகர்களின் வேண்டுகோள், பதிவு பண்ணாத மன்றங்களை மீண்டும் பதிவு செய்வீர்களா வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம். டெஃபினெட்லி நான் என்ன செய்ய போகிறேன் முடிவு பண்ண பிறகு நானே உட்கார்ந்து என் கண் பார்வையில நான் அதை வந்து செய்வேன். மாவட்ட தலைமை மன்றத்திற்கு கட்டுப்படாத நபர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி என்றும் தங்கள் கட்டளைக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். ரொம்ப நன்றி. அரசியல் பேச வேண்டாம் என்று சொல்லிட்டீங்க, ஆனா நீங்க உங்க பேர்லயே ஒரு நற்பணி இயக்கத்தை ஆரம்பிச்சு நீங்களே அதுக்கு தலைமை ஏற்று நேரடியாக உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு எங்களுக்கு வழிகாட்டலாம் இல்லையா? சொல்லிட்டு கல்யாணம் மற்றும் கல்வி சம்பந்த முதலியவற்றை மீண்டும் செய்ய நம் இயக்கம் 25 ஆண்டுகளாக செயல்படுகிறது. இதில் பல இறந்த நபர் குடும்பத்தில் உள்ளவர்களை அழைத்து உதவி செய்தால் நன்றாக இருக்கும். இந்த இயக்கம் நீ பார்த்தால் அதுவாக வளரும். நகர் ஒன்றிய கிளை நிர்வாகிகளுக்கு இந்த நிலைமையில் உறுப்பினர் அட்டை கொடுத்தல் அவசியம். சுய உதவிக்குழு நமது மன்றம் மற்றும் மகளிருக்கு ஏற்படுத்தியிருந்தால் அரசு மூலமாக நமக்கு நன்மை கிட்டும். மன்றத்தினர் குடும்பமும் வளம் பெருகும். இந்த குழுவை நாம் ஏன் நடத்தக்கூடாது? மறுபடியும் சொல்லிட்டு நாம் அரசியல்வாதிக்கு முன்பாகவே இரத்த தானம், நோயாளிகளுக்கு உதவிகள் வழங்குதல், மரம் நடுதல், இலவசமாக சுய உதவி பொருட்கள் வழங்குகிறோம். அப்பொழுது செல்லும் பொழுது நமது மன்றம் தான் நடத்துகிறது என்பதற்காக சான்று கொடி வேண்டும். அதையும் நாங்கள் பெற்றோருக்கும் இறைவனுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் மேலாக நினைக்கும் எங்கள் தலைவா இதையும் பரிசீலனை செய்யுங்கள். ரசிகர்களாக எங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நிரந்தர அங்கீகாரம் கிடைப்பதற்கு தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? டெஃபினெட்லி ஏதாவது நான் செஞ்சேன்னு சொன்னா சமுதாயமே உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி அந்த தங்களை பார்க்காமலேயே லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அந்த நிலைமை வேறு யாருக்கும் கிடையாது. இந்த நிலை மாறி தங்களை சந்திக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். குச்சேலன் பட தோல்விக்கு முக்கிய காரணம் என்னவென்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? கௌரவ வேடத்திற்கு 25 கோடி ரூபாய் நீங்க வாங்கினதா சொல்லப்படுது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க சொல்லலாம். படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பூஜை நாளன்னைக்கே நான் வந்து கிளியரா சொன்னேன், இதுல வந்து நான் கெஸ்ட் ரோல் தான், 25% தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு டைரக்டர் எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, பட் இது கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண பண்ணாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க நல்லா இருக்காது, இது வந்து என்ன கெஸ்டோ அந்த கதை, அதுக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மலையாளம் அந்த ஒரிஜினல் எடுத்த இது வந்து நான் வந்து ரைஸ் கொடுக்க மாட்டேன், என்னையும் கூட நீங்க பார்ட்னரா சேர்த்தாதான் நான் வந்து இந்த ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கேவி சாருக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன், அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உதவி ஆகணும் சொல்லி அந்த படத்தை செய்யணும்னு நான் ஒத்துக்கிட்டேன். அப்போ கேபி சார் சொன்னாங்க என்ன பண்ணுறதுப்பா, இது வந்து அவங்களா டிமாண்ட் பண்ணுறாங்க, மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன அது அந்த ஆலோசனை வந்து எடுப்பட்டேன். சரி நான் சொன்னேன் நீங்கள் எடுங்க, என்னுடைய ரெமினேஷன் பற்றி நீங்கள் விட்டுடுங்க, படத்தை ஃபுல்லாக எடுங்க, எடுத்த பிறகு நாம் பார்த்துக்கலாம் பிஸ்னஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து படங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு, வெளியே வந்துட்டு நான் ஜாஸ்தியாக நிறைய இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் வந்துட்டு இல்லை இல்லை நீ நான் 25% தான், ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சில தரப்பிலிருந்து எனக்கு அது வெளியே சொல்ல வேண்டாம், 25% மறுபடியும் சொல்லி ஆச்சு, மறுபடியும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. சரி நானும் வந்துட்டு அது குரு சொன்னாங்க, கேபி சார் சொன்னாங்க, சரி நான் சும்மா சில டைம் நல்லா வந்துட்டு இருக்கேன். சரி படம் எந்த அளவுக்கு நீங்கள் விற்க போறீங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னது தொகை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இல்லைங்க சரியில்லை சொல்லும்போது பெரிய பெரிய நிறுவனங்கள், அதாவது ஒரு சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை, சாய்மரா மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க புதுசு கிடையாது, அவங்க ரிலையன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் 60 கோடி 65 கோடி அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னு வரும்போது நான் வந்து 3 புரொடியூசரை உட்கார வச்சுட்டு நான் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன், அது எனக்கு சரிப்பட்டு வராது. அவங்களே சொன்னாங்க, அவங்கள நாம சொல்லலை, அவங்களா வந்துட்டுருக்காங்க, தெரியும் இல்லையா கெஸ்டோ நாம தெரியும், சரி வந்துட்டுருக்காங்க நாம என்ன செய்யறது. அதுக்கப்புறம் கூட அந்த தொகையை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணது எனக்கு தெரியல, அவங்க கான்ட்ராக்ட் இதெல்லாம் சைன் பண்ணிட்டு எங்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் என்ன செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்க. ஸோ அந்த படத்தில் வந்து கெஸ்டோல 25% 62 crores வந்து அந்த படத்தை வந்து அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் அது அவங்களே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு வந்து பாதிப்பு வந்திருக்காரு. அவங்களும் வந்து அந்த படத்தை விற்று அது வந்து 80 crores அந்த மாதிரி ஆயிட்டு ஒரு வாட்டி அது வந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ எப்படத்தில் இருக்கும்போது மறுபடியும் பார்த்தா தான் ஒரு படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆகுமே வரைய எல்லாரும் ஒரு தடவை பார்த்தா அந்த தொகைக்கு வந்து சக்சஸ் ஆக. ஸோ அந்த படம் ஒரு வாட்டி பார்த்தாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து கலெக்ட் ஆகலை, அதை வந்துட்டு அது வந்து தோல்வின்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் வந்து என்னுடைய நான் தப்பு செஞ்சுருந்தா நான் டெஃபினட்டாக ஒத்துப்பேன், ஓப்பனாக நான் இதை எடுத்துக்கிறேன், நான் தப்பு செய்யலைன்னு சொல்லும்போது நான் ஒன்றுமே என்ன சொல்ல முடியும். ரெண்டாவது 25 crores அந்த அதெல்லாம் கிடையாதுங்க, நானே வந்து சந்தோஷமாக நீங்கள் 3 புரொடியூசர்ஸ் வந்து என்ன கொடுக்குறீங்களோ நீங்கள் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் மிகப்பெரிய தொகைக்கு வித்திருக்கிறதுனால ஒரு நல்ல சம்பளம் தான் கொடுத்தாங்க, பட் 25 crores டெஃபினட்டாக கிடையாது. சரி சில நேரங்களில் சில விஷயங்கள் நடந்து போவோம், அதை நம்ம புத்திசாலித்தனமோ அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அந்த படத்துக்கு அவ்வளோதான் தலைவிதியில் எழுந்திருக்கு, அது நடந்து போச்சு முடிஞ்சு போச்சு அடுத்து இல்லைங்க. இப்போது பாபாஜி ராஜரசாமி இதெல்லாம் வந்துட்டு குருக்கள், இது வந்து நீங்கள் வந்து நான் வந்து கிறிஸ்டியனாக இருந்த டபாரன்னு சொல்லி முஸ்லீமுக்கு மாறி, முஸ்லீமாக இருந்த டபாரன்னு சொல்லி இந்துவுக்கு மாறி, அந்த மாதிரி மதங்கள் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் கேட்கலாம், அது கூட சேஞ்ச் பண்ண தப்பே இல்லை உதவும். எஸ் இவன் மதங்கள் கூட வந்து யாருமே வந்து உருப்படுத்தக்கூடாது, அப்படியே நீங்களா வந்து சேஞ்ச் பண்ணால் யாரும் தடுக்கவும் முடியாது. இப்போ நான் இப்போ வந்து ஒரு இந்து அந்த இதில் இருக்கேன்னு சொன்னால் அதுலேயே வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரின்னு வச்சுங்களேன், ஜியாகிரபின்னு வச்சுங்க, கெமிஸ்ட்ரின்னு வச்சுங்க, அதிலே ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சுக்கிறத வழியை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு கிடையாது. இப்போ வந்து மிடில் ஸ்கூல் டீச்சரை வந்துட்டு நான் அப்படி கம்பேர் பண்ண முடியாது, அதே இதில் அந்த இந்து தர்மத்திலேயே எனக்கு வந்து ஆர்வம் அதில் யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஒன் இதுலேயே வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு குதிரை இது போட்ட மாதிரி அதுலேயே வந்து போகிற கேரக்டர் இந்த கிடையாது. இன்னும் ஆழமாக போகலாம், அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதில் என்ன தெரிஞ்சிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான். சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது கிடையாது. குருக்கள் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரே குருங்கிறது, அது வந்து குருவில் வந்து இது இருக்குது, மந்திர உபதேச அது கொடுக்குற குரு வேறு, வேற குரு அந்த மாதிரியெல்லாம் இருக்கு, ஒரே குரு அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. எனக்கு நிறைய குருக்கள் இருக்காங்க, அந்த குருக்களில் வந்து ராகவேந்திர சுவாமி, ரமண மகரிஷி, பாபாஜி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த மாதிரி.
நாமக்கல் மாவட்டத்தில் இப்போ எதிர்கால திட்டம் வந்துட்டு ரோபோ தான். ரசிகர்கள் அப்படி ரசிகர் வந்து எப்படி வந்தது? சினிமா ரசிகர்கள், என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய கடமை நடிகன், உங்களுடைய கடமை வந்து நல்ல படங்கள் பார்க்கறது. ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு தொடர்ந்து நல்ல படங்களை கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். டெஃபினெட்லி ஒரு பணத்துக்காகவோ புகழுக்காகவோ நடிக்க மாட்டேன், நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ஆசீர்வாதத்தினால. ஸோ நல்ல கேரக்டர்ஸ், மற்றவங்க இதை செய்ய முடியாது இவரால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வந்தால் தமிழ் மக்களுக்கு பெருமை தரக்கூடிய படமாக இருந்தால், அந்த கேரக்டர் இருந்தால் நான் டெஃபினெட்லி செய்கிறேன். இல்லை, இந்த ரசிகர்கள் பற்றி, ரஜினி ரசிகர்கள் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? நாட்டுக்கே தெரியுமே. அது வந்து நான் சொல்ல வேண்டியதில்லை, இந்த கேள்வி வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட கேட்கணும். கிருஷ்ணகிரி படிங்க படிங்க, இல்லை அருமையான ஆலோசனை. யார் சொல்லியிருக்கிறது? கிருஷ்ணகிரியில இருந்து எஸ் கார்த்திகேயன். கார்த்திகேயன் வந்திருக்காருங்க. நான் டெஃபினெட்லி கார்த்திகேயன் இதை பற்றி நீத்தமாக தீவிரமாக ஆலோசிப்பேன். மன்ற பணிகள் சற்று தோய்வாக உள்ளது, சக்திசார் அவர்களை சொல்லியாச்சு. அனுபவம் தான் எல்லாமே, ஒரு கத்துக்கிறது தான் வாழ்க்கையில வந்து எல்லாமே கத்துக்கிட்டோம். சொன்னா இங்கேயே இருக்கணும், இமயமலை போயிடலாமே. ஸோ எது நம்ம செஞ்சோம், என்னென்ன தப்பு செஞ்சோம், அது ரிப்பர்கஷன் ஏதாவது சொல்லிட்டா, ஏதாவது நடந்தால் அது ரிப்பர்கஷன்ஸ் என்ன ஆகும்னு சொல்லி முதல்லே அது ஊகிச்சு என்ன அப்படிங்கிறத வந்து அவ்வளோ திறமையோ அதுக்கு வந்து ஒரு இதோ இன்னும் வரலை. ஸோ ஏதோ நாம் நினச்சது கரெக்டாக நாம் நினைக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லிடுறோம். அது வந்து வேறு கோணங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்குலாம் அது வந்து டெஃபினெட்லி ஒரு குழப்பம் மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த குழப்பவாதிங்கிறது எனக்கு வந்து சிலது வந்து நான் சுயநலத்துக்காக எதுவுமே செய்ய மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன கரெக்டுன்னு படுறதோ அது நான் செய்கிறேன். அப்படி செய்யும்போது அந்த குழப்பங்கிறது வரத்தான் போகாது. சில பேர் படிக்கும்போது எனக்கே ஒரு சில டைமில் சிரிப்பாகவும் இருக்கும், சில டைமில் வந்துட்டு ரொம்ப சிந்திக்க வைக்கவும் செய்யும். இப்போ நீ சென்டர் நீங்கள் எடுத்தீங்களே, இப்போ வந்து லாஸ்ட் வந்து நான் அறிக்கை கொடுத்தது, அதுக்கு வந்து குழப்பவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த முடிவு எடுக்கலைன்னு சொன்னால் நாட்டில் என்னென்ன குழப்பம் ஆயிருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புரியும், புரிஞ்சிக்கக்கூடாதவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த குழப்பம் எல்லாம் நடக்கக்கூடாது, அந்த குழப்பம் ஆக வேண்டுங்கிறதுக்காக நான் முட்டுப்புள்ள வச்சா என்ன வந்து குழப்பவாதின்னு சொல்கிறாங்க. அது நான் ஏன் சொன்னால் இன்னும் வந்து எனக்கு குழப்பமே நான் பண்ணிட்டு இருக்கணும், குழப்பவாதிகள் பேரே வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் முடிச்சுக்கிட்டேன். இனிமேல் வந்து அந்த குழப்பவாதி எல்லாம் பேர் வந்து ஒரு அது மாதிரி பார்த்துக்கிறேன். அட் த சேம் டைம் குழப்பவாதின்னு சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கூடாது. நாம் நிஜமாக குழப்பம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது பார்க்கணும். என்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் டெஃபினெட்லி சுயநலத்துக்காக நான் எந்த ஒரு முடிவும் எடுத்தது கிடையாது. மற்றவங்களுக்காக நான் நிறைய விட்டு கொடுத்துருக்கேன், கெட்ட பேரும் வாங்கியிருக்கேன். அது வாங்கிட்டு கொடுத்துட்டு அவங்க எல்லாம் சைலண்டாக இருக்காங்க, சரி நானும் சைலண்டாக இருக்கேன். ஆக அது வந்து நீங்கள் ரொம்ப தெளிக்கிறதுக்கு வேண்டாம். ஓகே சார், நான் முன்னால் போகணும்னு நினைக்கிறேன், நீங்கள் பின்னால் போகணும்னு தள்ளுவீங்க. விஷயம் நடந்து போச்சு, விட்டு அடுத்தது பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு இல்லை, எப்படி முன்னேறுறது? அதுலேயே வந்து உட்காந்து அதுலேயே சுற்றிட்டு இருந்தா எப்படி சார்? ஓகே, இப்போ வந்து அந்த ஒகேனக்கல் விஷயத்தில் என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
அங்கே வந்து சினிமாக்காரங்க வந்து ஒகேனக்கல் விஷயத்துக்கும் சினிமாக்காரர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பட் ஒகேனக்கல்ல வந்து எல்லாருமே சினிமாக்காரங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, கர்நாடகாவில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் சரி, காவேரி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஒகேனக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, முதல்ல அடிக்கிறது தியேட்டர் தான். முதல்ல வந்து சினிமா வந்து ஸ்டாப் பண்ணுறது, தியேட்டர்ஸை வந்து கல் அடிக்கிறது, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் அடிக்கிறது. அந்த மாதிரி ஏன்னு சொன்னால், அங்கே வந்து தமிழ் படங்களை வந்து எந்த மாதிரி நல்ல தியேட்டர்ஸுங்க தமிழ் படங்கள் போடுறாங்க, அந்த மாதிரி தியேட்டர்ஸை வந்து கன்னடா படம் போட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வைத்தறிச்சல். ரெண்டாவது வந்துட்டு அவ்வளோ அந்த க்ரௌடு அந்த வருது. கன்னடாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ் வந்து கர்நாடகாவில் வந்துட்டு 70% 60% தமிழ் வச்சுருப்பாங்க, மிச்சதெல்லாம் கர்நாடகாக்கு தான் இருப்பாங்க. அப்புறம் போக போக சரடுவீக் போர்த்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாரங்க படம் பார்க்குறாங்க. ஏன்னா திறமை விஷயம், அது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, சினிமாவை வந்து எதுக்கு எடுத்தாலும் சினிமா அடிக்கிறாங்க, சினிமா இது பண்ணுறாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக அன்னைக்கு வந்து அந்த போராட்டம் நடத்தணும். அங்கே பேசும்போது என்னாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் என்னென்ன பேசுனாங்க, அதனால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நானும் மனிதன் தானே, சரி எனக்கு கோபம் வந்து கோபம் வேற மாதிரி போயிடுச்சு, அவ்வளோதான். யாரு மேலும் காமிக்கிற கோபம் வேற மாதிரி போய் என்ன இருந்தா கூட அந்த உதைக்கணும்ன்ற வார்த்தை சொல்லக்கூடாது இல்லையா, அது நாகரிகம் கிடையாது. யாரையாவது எங்கேயாவட்டும் அது வந்து நம்ம வரக்கூடாது. அந்த வார்த்தை வந்துருச்சு. அது எப்படி, அது முதல்ல சினிமா யாரே வந்து சொல்லணும், சினிமா தியேட்டர் அடிக்கிறவங்களை சினிமா நிறுத்துறவங்கள உதைக்கணும் அந்த சொல்லியிருக்கணும். அந்த உணர்ச்சியிலே அதை நான் சொல்லலை, அது வந்து எல்லா கன்னடாக்காரர்களும் உதைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து ரொம்ப பெருசு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. நான் சரி, சத்தியமாக மன்னிப்பில் கேட்கக்கூடாது, கேட்க மாட்டேன். நீங்கள் படம் ரிலீஸ் பண்ண பரவாயில்லைங்க, நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்து கர்நாடகா நம்பி தமிழ் படம் இல்லை, அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்டிங் போலேன்னு சொன்ன யாரும் இது பண்ண மாட்டாங்க. ப்ரொடியூசர் வந்து இல்லை ரஜினி, நம்ம கர்நாடகாவில் படம் போல உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் இவ்வளோ கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க, வேண்டாம் விட்டுடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மறுபடியும் வந்து அந்த மன்னிப்பு கேட்டால் தான் ரிலீஸு அப்படின்னு சொல்லி ஓக்காங்க. எங்கிட்ட வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு ப்ரொடியூசர்ஸு எல்லாம், சார் நீங்கள் ஏதாவது செஞ்சால் தான், இல்லைன்னா இவ்வளோ விஷயம் கோடி இவ்வளோ இது பணத்து கூட பரவாயில்ல, நாமளும் கவலைப்பட மாட்டோம், நீங்களும் கவலைப்பட மாட்டீங்க. பட் ரசிகருங்க வந்து இந்த படம் வந்து உங்கள் படம் ரிலீஸ் ஆகலைன்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப ஐ மீன் கட்டு நீங்கள் எதாவது சொல்லணும் நீங்கள் சார். மன்னிப்பு மட்டும் சத்தியமாக கிடையாதுங்க, அது வந்து அதுக்கு இடமே கிடையாது. நான் வந்து இது வந்து வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். அது எதுக்குன்னு சொன்னால், அங்கே வந்துட்டு சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபியூட்டர்ஸ் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபுல்லு பாதுகாப்பு கொடுக்குறோம், நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எடியூரப்பா சொல்கிறாங்க. தேர்தல்காரங்க வந்து பயப்படுறாங்க, அவங்க போலீஸ் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. ஃபேன்ஸுங்க வந்துட்டு பார்த்துடலாம் யார் வராங்கன்னு சொல்லிட்டு கத்தி கித்தி எல்லாம் வச்சுட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க. நான் இதுக்கெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் ஒரு வருத்தத்தை தெரிவித்தா இதுக்கெல்லாம் ஒரு முட்டுப்புள்ளி வைக்கலாம் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஒரு ப்ராப்ளம் வந்தால் அந்த ப்ராப்ளம் இம்மிடியட்டாக சால்வ் பண்ணணும், அதை ஆற வைக்கக்கூடாது, ஆற வைக்கக்கூடாது. சரி ரைட்டும் சொல்லிட்டு நான் வருத்தத்தை தெரிவித்தேன். அதுக்கு வந்து இதுக்கு மேலே முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு, சரி அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டால் தான் படம் விடுறோம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? சரி வந்து டெஃபினெட்லி வருத்தத்தை வந்து அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, நம்ம வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவங்க சும்மா இருந்தால் கூட நம்ம ஆளுங்க விட மாட்டாங்களே, ஏன் அவங்க மன்னிப்பு கேட்கலையே எப்படி விட்டீங்க அப்படின்னு இவங்களை கழிச்சு விடுவாங்க. நான் அடிக்கிறேன் சொல்லிடுவோம், சரி வேண்டா விட்டாங்க சார் விட மாட்டாங்க, அடிக்கிறேன்னு சொன்னீங்களே அடிங்க அடிங்கன்னு அந்த மாதிரி ஒருத்தத்தை அவங்க செலக்ட் ஆயிட்டாங்க. இங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லி பத்திரிகை விஷயங்களை எழுதினாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகை புரிஞ்சுக்கிட்டாங்க அது வந்து வருத்தம் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, நான் வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்கல ஒருத்தர் தான் தெரிவிச்சேன்னு சொன்னா சும்மா விட்டுருப்பாங்களா? அங்கே சொன்னதை மறுபடியும் போட்டு இப்படி இருப்பாங்க, மண் வருத்தம் தான் கேட்டீங்க, அது சுயநலத்துக்காக இல்லை பொது நலத்துக்காக. திருவள்ளூர் மாவட்டம், தாங்கள் இலவச திருமணம் 30 மாவட்டங்கள் செய்யணும் செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் டெஃபினெட்லி வந்து இந்த ரோபோக்கு அப்புறம்
ரோபோ கப்பரை வந்துட்டு பிகாஸ் நானே வந்து நேரடியாக வந்து என்னை ஈடுபடுத்தணும். அதுக்காக ரோபோ கப்பரை வந்துட்டு நான் என்னென்ன செய்யணும் அவங்களுக்கு முடிவு பண்ணி சொல்கிறேன். தேனி மாட்டேன், பட் அது எதுவும் தெரியாது. கரெக்டாக வந்துட்டு நான் வேற பாருங்க, தங்களிடம் புகைப்படம் எடுக்க மாவட்ட உங்களின் ரசிகர் அப்படின்னா சினிமா ரசிகர் இல்லையா, அதுக்கப்புறம் ரஜினி ரசிகர். எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் இருந்தும் சில புத்தகங்கள் படித்து ராமகிருஷ்ணாவத்தில் படித்து அதுக்கப்புறம் சினிமா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேபி சார்கிட்ட நான் வந்து பழகினதுனால எனக்கு வந்து கம்ப்ளீட்லி கமர்ஷியல் பிக்சர் வந்து செய்கிறதுக்கு மனசே கிடையாது எனக்கு. எனக்கு வந்து கிளாஸ் பிக்சர்ஸ், ஐ மீன் ஆஃப் பீட் பிக்சர்ஸ், கிளாஸ் பிக்சர்ஸ், நல்ல குணச்சித்திர கேரக்டர்கள் அந்த மாதிரி செய்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால தான் என்னுடைய முதல் பிகினிங் டேஸ் என் படங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு குடும்ப படம், வித்தியாசமான படம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன இல்லை இல்லை நீங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க, ஃபைட் பண்ண ஆரம்பித்தேன். இல்லை இல்லை நீங்கள் டான்ஸ் கூட பண்ணணும்னு சொன்னீங்க, டான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இல்லை இல்லை நீங்கள் காமெடி தான் பண்ணணும்னு சொன்னீங்க, காமெடியும் பண்ண ஆரம்பித்தேன். இல்லை இல்லை நல்ல கதையும் வேணும், ஆக்ஷனும் வேணும், காமெடியும் வேணும், சாங்கும் வேணும்னு சொன்னீங்க, நாம் தலைப்பிச்சுக்கிறது நமக்கு தான் தெரியும். அதையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சார் ரசிகராக வந்து நான் நல்ல படங்கள் நல்லா இது கொடுத்துட்டு இருக்கேன். இதை விட ரசிகனாக நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். என்னால் என்ன முடியுமோ அதை ரசிகருக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். நல்ல படங்கள் நல்ல கேரக்டர் நான் செய்கிறேன். இல்லை நீங்கள் வந்து இந்த அளவுக்கு மேலே அன்பும் மரியாதையும் ஒரு பாசமும் வச்சுக்கிறதுனால தான் எனக்கு பயம். எது செஞ்சாலும் கரெக்டாக ஒழுங்காக நல்லா செய்யணுங்கிறது டெஃபினெட்லி நீங்கள் வச்சுருக்க ஒரு அந்த அன்புக்கு வந்து அது ஈடே கிடையாது. என்னால் எதுவுமே கொடுத்தாலும் கூட அது ஈடுபடுத்த முடியாது. அது பார்ப்போம் ஃபியூச்சர் என்ன செய்யலாம் எல்லாம் ஆண்டவன் இருக்கான், அவன் வழிகாட்டுவான். ஸோ உங்கள் கேள்விங்களா என்னாலே எழுதுவோம், என்னால் முடிஞ்ச பதில வந்து நான் சொன்னேன். ஸோ முக்கியமாக வந்து நான் வந்து உங்களை முதல்ல வந்து உங்களை வந்து இந்த மாதிரி சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ ஒத்துழைச்சி இவ்வளோ வந்து அமைதியாக இவ்வளோ விரைவியமாக ரொம்ப வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தீங்க. இது டெஃபினெட்லி வருஷம் தொடரும். இதை வந்து நான் டெஃபினெட்டாக நான் செய்கிறேன். குடும்பம் தாய் தகப்பனார் அது நீங்கள் முதல்ல பாருங்கள். இங்கே வந்து எழுதுக்கு பாருங்கள், கடமை இசை பலனை எதிர்பார். ஸோ அந்த பலனை எதிர்பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் கடமை நல்லா செஞ்சால் தான் நீங்கள் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். கீதையில் கண்ணன் சொல்கிறான், கடமை செய் பலனை எதிரும் பார்க்காதே அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்லியிருக்கிறது வந்து ஒரு மேலும் மட்டும் இதெல்லாம் தாண்டி ஒரு மட்டத்துக்கு போன பிறகு அவங்களுக்கு தான் அது வந்து சரியாகுமே வழியா, அது எல்லாருக்குமே சரியாகாது. அது ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கத்தான் செய்யும். அது வந்து முதல்லேருந்து ஒரு முதலையோ நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன் கடமை செய்ய பலன் எதிர்பார்க்காதுன்னு சொல்லி அது ஆழமாக நான் திங்க் பண்ண பிறகு இதில் வந்து அர்த்தம் இல்லாத போதிருக்கேன் அப்படி தான் நினைச்சேன். நீங்கள் பாடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மெயின் ஸ்லோகனை வந்து கடமை செய் பலன் எதிர்பார், டிசிப்ளின், கடினமான உழைப்பு, அதுக்கு கரெக்டான ஊதியம், அதுக்கு கூடியவன பலன். இங்கே வந்துட்டு நீ நல்ல மூட்டை தூக்கி கொண்டு வர சொல்லிட்டு மூட்டை தூக்கி கொண்டு வந்து நீ வந்து பலன் கூலியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த மூட்டை எடுத்து தலைமையில் போட்டுடுவோம். ஸோ நம்ம கடமையை வந்து நம்ம கரெக்டாக ஒழுங்காக நம்ம செய்யணுங்கிறது உங்களுடைய எத்தனையோ கடமைகள் இருக்குது. நானும் வந்து நான் சும்மா வந்து எது நான் வந்து பாடிக்கிற எது வந்து நான் செய்கிறேனோ அதான் நான் சொல்கிறேன், வெளியே நான் செய்யாத நான் சொல்ல மாட்டேன். அது என்னுடைய கடமைகள் செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் முதல்ல அந்த கடமைகள் நீங்கள் செய்யுங்க. இந்த அரசியல் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் எல்லா விஷயங்களை சொன்னாங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணால் கூட நான் ஒன்று மட்டும் அரசியலை வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அரசியலில் வந்தால் எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, ஒரு அரசியலில் வந்து யாராவது ஒரு வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொன்னால், ஜெயிச்சாங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொன்னால் அது வந்து அவருடைய திறமையாலேயோ இல்லை அவருடைய புத்திசாலித்தனாலேயோ இல்லை அவருடைய உழைப்பாலேயோ அவங்க அரசியலை ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் அது முட்டாளத்தனம். அரசியலில் எப்பவுமே சந்தர்ப்பம் சூழ்நிலை, நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் மிகப்பெரிய பாத்திரம் வகிக்கும். நல்ல அந்த நேரத்தில் வந்து நீ என்ன பண்ணா கூட கரெக்டாகுமே ஒழிய அந்த நேரம் சரியாகாத போது நீ குட்டிக்கணம் அடிச்சா கூட சரிப்பட்டு வர ஆகலாம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். அந்த நேரம் சூழ்நிலை வந்து அது கரெக்டாக இருக்கும்போது அது என்ன செஞ்சால் கூட அது ரொம்ப கரெக்டாக இதாகும். 96 நீங்கள் கேள்வி எல்லாமே தெரியும், 96 நான் ஏன் அரசியலுக்கு நான் வரதேன் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து எல்லாம் ரெடியாக இருக்காங்க.
ಒಂದು ಒಗ್ಗರಣೆ ಒದಗಿಸಲು ಇದೆ. ಇದು ಒಂದು ಯಾರೋ ಜಯಿಸಿ ಅವಂಗ ವಾಗನ ಶೀಲ್ಡೆ ಒಂದು ನಾ ವಾಗನ ಎಂಪಿಗೆ ಅದು ವಂದು ಎದಕ್ಕೆ ನಾವು ಸರಿ ಎಲ್ಲಾದರೂ ಪೊರುಪು ವೇಣು ಅಂತ ಸೊನ್ನಾ ಎದಕ್ಕೆ ಅಂತ ಪೊರುಪು ಅದರಾಗ ಅದು ಸೇರೋದಕ್ಕೆ ನಮಗೆ ತೆರೆಮೆ ಇರುಕ್ಕಾ ನಮಗೆ ಅನುಭವ ಇರುಕ್ಕಾ ಅದು ನಮ್ಮ ಕರೆಕ್ಟಾಗಿ ಸೇರುಮಾ ಅದು ತೆರೆದ ಪರಿಧಾನ ಇರಗಣಮೆ ಬಳಿಯ ಸುಮ್ಮನೆ ಇರಗಲ ಅದು ಅರ್ಥಮ ಕಡೆಯಾರು ಎದಕ್ಕೆ ಎಂದು ಸೊನ್ನಾ ಎದುವುಮೇ ಒಂದು ನಾನು ತೆರೆಂಜಿಗಾಮ ಅದರ ಒಂದು ಎಲ್ಲ ವಿಷಯವೂ ಮುಳುಸಾ ತೆರೆಂಜಿಗಾಮ ಎರಡೇನೋ ಇರಗ ಮಾಟೇನೆ அவ்வளோ பணத்துக்கு எனக்கு கஷ்டம் இருந்தால் கூட சினிமாவில் வந்து ஒவ்வொரு பிடிச்சிட்ட கேட்டிருக்கலாம் எஸ்ட்ரை பண்ணியிருக்கலாம் சான்ஸ் கேட்டிருக்கலாம் எனக்கு வந்து அது வந்து பிடிக்கல இருக்கு சினிமா என்ன அதை பற்றி நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவ்வளோ கஷ்ட காலத்தை கூட 2 இயர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் படித்தேன் படித்து அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி தான் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் ஸோ எதுவுமே திடீர்னு சேர்ந்ததில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது இன்னொன்று அரசியலில் வந்து அப்படி இருந்தால் 90s வந்திருப்பேன் ஸோ எனக்கு யாருமே வந்துட்டு பலவந்தமாக யாருமே இது பண்ணக்கூடாது பலவந்தமாக ஒரு மனம் ஒரு திருமணம் பண்ண வச்சா அந்த திருமணம் எப்படி சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கணும் அவங்களுக்கும் நேசிருக்கணும் அப்போ தான் அந்த திருமண வாழ்க்கையே நல்லா இருக்கும் அது மாதிரி யாரோ டிஸ்டிக் பண்ணாங்க இது சொன்னாங்கன்னு சொல்லும்போது அது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அது முழு நம்பிக்கை அதில் கிடையாது அட் த சேம் டைம் மறுபடியும் இதே சொன்னாங்க சார் தப்பாக நினைக்க வேண்டாம் நான் வந்து மேலே ஒருத்தர் அவங்களுக்கு நான் கட்டுப்படுத்திருக்கேன் அவன் சொன்ன நாளைக்கே ரெக்கார்ட் பண்ணிடுவேன் பட் அஞ்சு அது வந்து எனக்கு சரி அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் உடைய வேற வந்துட்டு எனக்கு அது அதில் வந்து நம்ம கடமை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் என்ன எழுதிருக்கோம் அது நம்ம பார்ப்போம் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னால் இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் நீங்கள் பாருங்கள் அப்படியே கண்காணிச்சுட்டே வாங்க எதிரியும் உங்கள்கிட்ட வந்து நான் பதிலாக அதுலேயே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப இதாக அது நாடு வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு நாடு சூழ்நிலை சரியில்லை இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பொதுவாகவே இல்லை ஏதோ அதான் சரியில்லை நம்ம பார்க்கலாம் அது என்ன இருக்கு நம்ம பார்த்துட்டு ஆண்டவர் இருக்கா உங்கள் கடமைகள் நீங்கள் சரியாக செய்யுங்க நல்லா செய்யுங்கன்னு சொல்லி மிக மிக சந்தோஷம் உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து மீட் பண்ணுறதுன்னா வருஷம் வருஷம் டெஃபினெட்லி உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன் நல்லா வந்து சாப்பிட்டு போங்க ஜாகிரதையாக போங்க நன்றி வணக்கம்தலைமை தாங்கியிருக்கும் சரத்குமார் அவர்களே ராதாரவி அவர்களே இங்கே மேடல அமர்ந்திருக்கும் இங்கே கூடியிருக்கும் என்னுடைய திரையுலக சகோதரர்களே திரண்டியிருக்கும் மக்களே பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே என்னை வாழவிருக்க தெய்வங்களான தமிழக மக்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப மிக அருமையான உணர்வு பூர்வமான அறிவு பூர்ணமான உணர்ச்சி பூர்வமான ஒரு அருமையான ஒரு உண்ணாவிரதை இந்த மாதிரி வந்து நடத்தி கொண்டிருக்கும் சரத்குமார் அவர்களுக்கும் ராதாரவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் 3வது கட்ட சினிமா இண்டஸ்ட்ரி தெரிவிக்கிற போராட்டம் இதில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க அதனால்தான் இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு கட்டுப்பாடு இல்லாத மனிதன் எதையுமே சாதிக்க முடியாது கட்டுப்பாடு இல்லாத மனம் எதுவுமே சாதிக்க முடியாது இந்த விஷயத்தில் வந்து நிறைய பேசலாம் பேசுறதுக்கு விஷயம் இருக்குது நிறைய பேர் பேசியிருக்காங்க மிக அருமையாக இங்கே பேசிய ராதா ரவி அவர்களுக்கும் நண்பர் திருமாவளவன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இலங்கை தமிழர்கள் நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் இங்கேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி அந்த இலங்கை தமிழில் அவங்க திட்டினா கூட அது எதுவும் ஒரு நாதம் மாதிரி இருக்கும் சங்கீதம் மாதிரி ஒலிக்கும் அந்த மாதிரி அவங்க வந்து பாஷை மட்டும் இல்லை லாங்குவேஜ் மட்டும் இல்லை பழகிறதுக்கும் அவ்வளோ இனிமையானவர்கள் அவங்க வந்து அவங்க நாட்டில் வாழ முடியாமல் மற்ற நாட்டில் எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க நினச்சி பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதே சம உரிமைக்காக போராடினாங்க அதுக்கு
இவங்க வந்து ஆயுதத்தை எடுத்தாங்க, சிங்கள இராணுவம் சிங்கள கவர்மெண்ட். இது வந்து யுத்தத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியா, நம்ம சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அவங்க எல்லாம் முயற்சி எடுக்கணும், தீவிரமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அது அவங்க எடுத்த பிறகு கூட நான் வந்து டெஃபினெட்லி நாம் இங்கே பேசுறது இங்கே நடக்கிறது அந்த ஸ்ரீலங்கை கவர்மெண்ட்டுக்கு ராஜபக்ஷ காதுக்கு அந்த எம்பிஸு அந்த அசம்பிளிக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். அந்த தைரியத்தில் அந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு தெரிய வரோங்கிற நம்பிக்கையில் நான் வந்து ஸ்ரீலங்கை கவர்மெண்ட்டுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். தமிழ் மக்கள் அங்கே சம உரிமை தான் கேட்டாங்க, அதை நீங்கள் கொடுக்கல, அதுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க. உங்களுக்கு வந்து மூணு பட வீரர்கள் வசதிகள் சௌகரியம் எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து யுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணீங்க. ரெண்டு வருஷமா அஞ்சு வருஷமா பத்து வருஷமா முப்பது முப்பது அஞ்சு ஆண்டுகளா உங்களால் அவங்கள ஒடிக்க முடியலன்னு சொன்னா நீங்க என்ன வீரர்கள் ஆம்பளைங்களா? நீங்க ஒத்துக்க முடியலன்னு சொல்லி ஓகே, ஒத்துக்கிறதுக்கு வந்து உன்னுடைய ஈகோ இடம் கொடுக்கலையா? ஓகே, உன்னுடைய காரியம் நீ செஞ்சிருக்க முடியல, ஒத்துக்கணும். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இலங்கை மட்டும் இல்லை எந்த நாடாகட்டும் ஏழை மக்கள் பாமர மக்கள் இன்னசென்ட் பீப்பிள் குழந்தைங்க லேடிஸ் முதியோர் அவங்களுடைய வேதனை அந்த காற்று பட்டால் அந்த நாடு உருப்படாது. எந்த நாடாகட்டும் சாமானிய ஜனங்க வந்து பாதிக்கக்கூடாது, அது சாமானிய ஜனங்க கஷ்டப்படக்கூடாது எந்த காரணத்திலும் எந்த விதத்திலையும். அந்த நாடு உருப்படாது, அந்த சுவாச காற்று அந்த நாட்டுக்கு பட்டு அது உருப்படாது. உங்க நாட்டில் பாமர மக்கள் ஏழைகள் குழந்தைகள் பெண்கள் உதிரம் உதிரம் கொட்டுது அந்த பூமியில். அங்க இருக்கிறவங்க சாதுறாங்களே பாமர ஜனங்க அவங்க பெணங்களை வந்து புதைக்கிறாங்க நினைக்கிறாங்களா? நினைக்கிறீங்களா? கிடையாது, விதைக்கிறாங்க. நீ வந்து எல்லாரும் அந்த யுத்தத்தில் நீ எல்லாரும் அழிச்சா கூட அந்த விதை நாளைக்கு வந்து உங்களை நிம்மதியா வாழ விடாது, புரிஞ்சுக்குங்க. நானு எந்து அதெல்லாம் விட்டுட்டு அகங்காரத்தை விட்டுட்டு உண்மையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது கேட்டு இணங்கி சமரசத்துக்கு வந்து யுத்தத்தை நிறுத்தி ஒரு நல்ல வந்து ஒரு முடிவு எடுத்தா உங்களுக்கு நல்லது. முப்பது ஆண்டுகள் ஆன பிறகு வேண்டாம் சொன்னா அது எப்படி? செத்தவங்க வந்து வாழ்றவங்களை விடுவாங்களா? எப்படி விடுவாங்க? அணிஞ்சே ஆகணும் அந்த இடத்தை. அதை அவங்க புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். நடந்த நிலத்தை அப்படி புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் பெரிய நாடுகள் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு எந்த கொடுத்தா கூட அதுக்கு வந்து ஒரு இணைய கிடையாது. என்னுடைய சார்பில் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து இங்க வந்ததுக்கு எல்லாருக்குமே நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.